அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்புடைய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினமொரு நபிமொழி என்கிற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்றைய தினத்திலே பிறரின் தேவையை நிறைவு செய்தல் என்கிற தலைப்பின் கீழே ஒரு நபிமொழியை பார்க்க இருக்கிறோம். புகாரியினுடைய 2442 செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் கான ஃபி ஹாஜதி அஹீஹி கானல்லாஹு ஃபி ஹாஜதிஹி. எவன் தன் சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருக்கிறாரோ அவரினுடைய தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ்வும் ஈடுபட்டிருக்கிறான் என்பது இந்த நபி மொழியினுடைய விளக்கம். இதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்னவென்றால், இன்றைக்கு நம் சமுதாயங்களில் நாம் வாழ்கிற பகுதிகளில் பல மக்கள் பொருளாதார ரீதியாக இன்ன பிற வேலை வாய்ப்பு ரீதியான பல்வேறு கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பொருளாதார ரீதியாக என்று சொன்னால், தர்மமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். தர்மமாக எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எங்களுடைய சுய மரியாதையும் முக்கியம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு இருக்கிற அந்த கடன் தொகையை அடைப்பதற்கு தொகையை நீங்கள் தாருங்கள், அதை வைத்து நாங்கள் அடைத்துக் கொள்கிறோம், அதற்கு நீங்கள் வட்டி இல்லாமல் தர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எல்லாம் கூட பொருளாதார ரீதியாக தேவைகளை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ன பிற உதவிகளையும் எதிர்பார்த்தவர்களும் இருக்கிறார்கள், எதிர்பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னால், பொருளாதார ரீதியாக எதுவும் வேண்டாம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அந்த வேலை வாய்ப்பை பெற்றுத்தருவதற்கு ஏதேனும் உதவி செய்து தாருங்கள் என்கிற அடிப்படையில் கேட்காமல் அந்த தேவை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் ஒரு சகோதரரை இன்ன பிற தெரிந்தவர்களை அல்லது எவரையேனும் சந்திக்கின்றோம் என்றால் அவர்களுடைய அந்த பொருளாதார ரீதியான தேவைகள் என்ன, இல்லை என்ன மாதிரியான உதவிகள் அவர்களுக்கு தேவை என்பதை நாம் பேச்சிலிருந்தே முடிந்த வரையிலே நாம் கைப்பற்றி கொள்ள வேண்டும். இந்த நபிமொழி நமக்கு சொல்லித்தருகிற பண்பு என்னவென்றால், பிறரினுடைய அந்த தேவையை அறிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்தோம் என்றால் நமக்கு இருக்கின்ற தேவைகளை, பிற்காலத்தில் வர இருக்கின்ற தேவைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த தேவைகளை நிறைவு செய்வதில் ஈடுபடுவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதைதான் இந்த நபிமொழி நமக்கு தருகிறது. நம்முடைய சகோதரர்களை நாம் சந்திக்கும் பொழுது வெறுமனே சலாம் சொல்லி முசாபாகா செய்துவிட்டு போய்விடாமல் அவருடைய தேவை என்ன, அவர் வேலையோடு இருக்கிறாரா, வேலை இல்லாமல் இருக்கிறாரா, கஷ்டப்படுகிறாரா, துன்பப்படுகிறாரா, கடன் ஏதும் வாங்கி அதில் அல்லல் படுகின்றாரா, அதில் நாம் எதுவும் உதவ முடியுமா என்பதாகவெல்லாம் தேவையை நிறைவு செய்வதில் நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். பேசுகின்ற எனக்கும் அந்த கடமை இருக்கின்றது, கேட்கின்ற உங்களுக்கும் அந்த கடமை இருக்கின்றது. அப்படி நாம் ஈடுபடுகின்ற பட்சத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய தேவையை நிறைவு செய்வதில் அவனும் ஈடுபடுகிறான் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. எனவே வரக்கூடிய காலங்களில் பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் இந்த பண்பினை தன்னுடைய உள்ளத்திலே வளர்த்து கொள்ள பாடுபட வேண்டும். எந்த ஒரு சகோதரரை சந்தித்தாலும் அவருடைய தேவை என்ன என்பதை அறிந்து வேலை வாய்ப்பை உண்டாக்கி தருவது, கடனை அடைக்க உதவி செய்வது, அல்லது தர்மமாக எதையும் பெற்றுத்தருவது போன்ற பண்புகளை நாம் வளர்த்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே ஏழைகளுக்கு இன்ன பிற மனிதர்களுக்கு உதவியதற்காக சுவனத்தை பரிசாக பெறக்கூடிய மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹுர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்